in NCERT class 10th in Tamil. So, in the chemistry chapter 1, chemical reaction and equation part 4 pakapara friends. So, part 1, part 2, part 3 vandhu na description avasika. So, adha marakama paathirunga. Adha enna nala paathona chemical reaction enna appna enna. Adukapra adha ulla moonu types paatho combination reaction na enna. Decomposition reaction na single displacement reaction na enna. அதோட ஈக்குவேஷன் கெமிக்கல் ஈக்குவேஷனோட சேர்த்து நல்லா பிரீஃபா அதோட டைப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சோம். ஸோ இந்த பார்ட் ஃபோர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன் பார்த்துட்டோம், இப்ப டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன் அப்படின்னா என்னன்னா ஆனயான் அண்ட் கேட்டயான். ஸோ ஆனயான்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான், ஸோ அந்த கேட்டயான்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். நம்ம வந்து பேசிக்காவே நம்ம 8th 9th கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா ஆனயன் வந்து கேட்டன் ஆஃப் ஏ மாலிகூல் கிவ்ஸ் அஸ் கம்ப்ளீட்லி, அதாவது என்டையர்லி டிஃபரெண்ட் ப்ராடக்ட் கம்பேர்ட் டு ரியாக்டன்ஸ். திஸ் இஸ் கால்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன். ஸோ இதுனா என்னன்னா இப்போ வந்து ஆனயன் அண்ட் கேட்டயன், ஸோ இந்த ரெண்டுமே ஒரு மாலிகூல் இருந்ததுன்னா, ஸோ அது ரெண்டுமே ரியாக்ட் ஆனதுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து ரியாக்டன்ஸோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தல என்னன்னா Na2SO4, அதாவது சோடியம் சல்ஃபேட். ஸோ அதான் Na2SO4 பிளஸ் BaCl பேரியம் குளோரைட் கிவ்ஸ் யூ NaCl, அதாவது சோடியம் சல்ஃபேட் சால்ட் ஓகே, பிளஸ் BaSO4 பேரியம் சல்ஃபேட். ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இது கெமிக்கல் ஈக்குவேஷன் படி நம்ம பார்த்தோம்னா நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா அதே மாதிரி தான் வரும். அதாவது Na2SO4 பிளஸ் BaCl கிவ்ஸ் யூ BaSO4 பிளஸ் இங்க மட்டும்தான் மாறும் 2NaCl. ஸோ இங்க வந்து 2NaCl ரெண்டு சால்ட்டா மாறிடும். ஸோ நீங்க பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷனை பத்தி பார்த்தோம்னா, ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து 6th வீடியோவா போட பாக்குறேன். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ வரும், அதுக்கப்புறம் நான் வந்து ஹவு டு பேலன்சிங் த ஈக்குவேஷன் பாக்குறேன். ஸோ அது முக்கியமான டாபிக், மறக்காம பாத்துருங்க. ஸோ இதுல வந்து நம்ம பாத்துக்கிறோம். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்சன் நம்ம மூணா பிரிக்கிற மாதிரி இதை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ அது என்னன்னா Precipitation reaction and neutralization reaction. நம்ம புக்ல நம்ம 10th புக்ல வந்து Precipitation reaction மட்டும் தான் இருக்கும், பட் neutralization reaction இருக்காது. பட் இருந்தாலும் அதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ஸோ Precipitation reaction, Precipitation reaction என்னன்னா ரெண்டு salt, அதாவது 2 salt mixed together to make a salt product, அதாவது new product of salt. ஸோ அது என்னன்னா இப்ப ரெண்டு சால்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு சால்ட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்டா என்ன கிடைக்குன்னா ஒரு புதுசான ஒரு புதிய சால்ட் ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம Precipitation reaction சொல்லுவோம். ஸோ ஓகே. ஸோ அந்த Precipitation reaction ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். என்னன்னா ஏஜி ஓகே, ஏஜினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சில்வர், ஏஜி NO3 பிளஸ் NaCl, அதாவது சில்வர் நைட்ரேட் பிளஸ் காமன் ஆனது சோடியம் குளோரைட் கிவ்ஸ் யூ என்ன கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன ப்ராடக்டா கொடுக்கணும்னா NaNO3 ஓகே. ஸோ அதாவது சோடியம் நைட்ரேட் பிளஸ் சில்வர் குளோரைட் AgCl. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இது Precipitation reaction. இங்க ரெண்டு சால்ட் இருக்கு, இந்த ரெண்டு சால்ட்டும் நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைக்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு புது சால்ட் ப்ராடக்டா உங்களுக்கு கிடைக்கிறது தான் நம்ம Precipitation reaction சொல்லுவோம். ஸோ ஏஜிசிஎல்ங்கிறது தான் Precipitation, அதாவது Precipitation இப்படி ஒரு ஏற மாதிரி வரும். ஸோ அதான் நம்ம Precipitation சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு புதுசா ஒரு ப்ராடக்ட் சால்ட் ப்ராடக்ட் கிடைக்கிறது பேர் என்னன்னா ஏஜிசிஎல். ஸோ அதை நம்ம Precipitation ஒரு மேல ஒரு ஏரோவை போட்டோம்னா திஸ் இஸ் தி Precipitation ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம ஈஸியா டெஃபினேஷன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுல உள்ள செகண்ட், இது வந்து முக்கியமானது இல்லை, நம்மளுக்கு ஃபியூச்சர் 11th 12th தான் வரும், பட் ஆனாலும் இது ஈஸியான டாபிக் தான். ஸோ படிச்சிடலாம். அது என்னன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்சன். ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்சன்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆசிட் அண்ட் பேஸ், ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு சால்ட் அண்ட் வாட்டர், அதாவது ஆசிட் அண்ட் பேஸ் மிக்ஸ்டு டுகெதர் டு மேக் ஏ டு கிவ்ஸ் அஸ் வாட்டர் அண்ட் சால்ட்.
ஆஸ் ப்ராடக்ட். அதாவது நம்மளுக்கு வந்து ஆசிடே பேஸே நம்ம ரியாக்ட் ஆகும் போது, ரெண்டுமே ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து ப்ராடக்டா என்ன கிடைக்கும்னா, ஒரு வாட்டர், ஒரு வாட்டர் மாலிக்கோல் இல்லைன்னா சால்ட் மாலிக்கோல், ரெண்டுமே நம்மளுக்கு ரெண்டுமே கிடைக்கும். ஸோ அததான் நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் என்னன்னா ஈக்குவேஷன், HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசிடு என்சைம்ஸ், ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிளஸ் NaOH அதாவது சோடியம் நைட்ரோக்சைடு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா NaCl அதாவது சோடியம் குளோரைடு பிளஸ் H2O மாலிகுல் ஆஃப் வாட்டர். ஸோ இதான் கிடைக்கும், இதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ அவ்வளவுதான் நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை முடிச்சுட்டோம். ஸோ இவ்வளவுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ இனிமே உங்களுக்கு நிறைய எஜுகேஷனான வீடியோஸ், எஜுகேட்டிவ் வீடியோஸ்லாம் வரணும்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் உங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற நோட்டிபிகேஷன் வந்து லேட்டஸ்ட் அப்லோட்ஸ் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்களோட நோட்டிபிகேஷன் சென்டர்ஸ்லாம் வரும். ஸோ நான் ஏன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறேன்னா, எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மேலே ஆசலை, பட் ஆனால் எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, என்கிட்ட உள்ள நாலேஜ் வந்து நான் மட்டும் வச்சுக்கக்கூடாது, உங்களுக்கு தெரிவிக்கணும் தான். ஸோ அதுதான். வெரி வெரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.